ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணிய நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை தேதி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நான் வழங்கப் போகிறேன் இதில் ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் அவரவர்களுக்குரிய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அந்தந்த தேதிகளுக்கான பலன்கள் நான் கொடுக்கும்போது விரிவாக சொல்லி தான் நான் தரப்போகிறேன் ஏற்கனவே போன்ற மாதம் போன மாதங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதே போல் தான் இந்த மாதமும் முழு விளக்கத்தோடு நான் தரப்போகிறேன் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இதில் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி மட்டுமல்லாது பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது வரக்கூடிய எண்களின் அடிப்படையிலும் இந்த பலன்கள் வேலை செய்கிறதுனால உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணிற்கான பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள் சந்திரனுக்குரிய இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கும் ஆன ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்களை இப்போது நாம் பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சுமாரான மாதம்தான் நிச்சயம் வந்து ஃபெயிலியர்ஸ் எதுவும் கொடுத்துடாது இது வந்து அதே சமயத்தில் பெரிய முயற்சிகளும் நீங்கள் வந்து எடுத்துட வேண்டாம் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஓரளவாவது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில நல்ல ஒரு தெளிவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கான முயற்சிகளுக்கான பலிதம் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்களில் நிச்சயம் இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரத்திற்குமான நல்ல தேதிகள் பற்றி உங்களுக்கான பலன்களாக இப்போ நான் கொடுக்க போகிறேன் கவனித்து கேளுங்கள் முதல் வாரத்தை பொறுத்தவரை தேதிகள் ஒன்று ஏழு இந்த ரெண்டு தேதிகள்லையும் பண வரவுக்கான நாளாகவே உங்களுக்கு அமையுது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை பாக்கி இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த தேதிகளில் உங்களுக்கு அந்த தொகை கைக்கு வந்து சேரும் ஆனால் அதற்கான முயற்சியை மட்டும் செய்து எடுங்க புது முயற்சிகளை தவிர்த்து கொள்ளலாம் இந்த தேதிகளில் வந்து முகூர்த்த நாளாக இருக்கே ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா வேறு தள்ளி போடறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா மட்டும் செய்யுங்க மற்றபடி புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பதினோராம் தேதி இது வந்து இரண்டாவது வாரத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளில் நீங்கள் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து நீங்கள் வந்து சந்திர வழிபாடு அப்படிங்கிறதை செய்யும் பொழுது பொதுவாகவே உங்களுடைய தேதி அம்சம் எல்லாமே வந்து சந்திரனுடைய முழு ஆதிக்கம் பெற்ற மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய அரலாசிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அம்சத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த சந்திர வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே உங்களுக்கு வேலை செய்யும் மன தெளிவுகள் உண்டாவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தெய்வ வழிபாடாக பதினோராம் தேதி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது வாரத்தில் வரக்கூடிய பத்தாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இந்த தேதியில் ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏதாச்சும் இருக்குது வேலைகள் இருக்குது அப்படின்னா இந்த தேதியில் பிரயாணங்களை மேற்கொள்ளுங்கள் ஆனால் முடிந்தவரை கவனத்தோடு பிரயாணம் பண்ணுங்கள் என்ன காரணம்னால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு நீங்கள் செயல்படணும்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறதுனால இந்த தேதிகளில் நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது அதற்கான முன் தயாரிப்புகளோட இந்த முகக்கவசமாகட்டும் சானிடைசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுங்கள் பதினாறாம் தேதி இது வந்து உங்களுக்கான ஒரு புது முயற்சிகளுக்கான தேதியாக அமையுது மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய இந்த தேதியில் உங்களுக்கான ஏதேனும் புது முயற்சிகள் இருந்தால் பெரிய முதலீடுகள் இல்லாமல் அந்த முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம் அதற்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விதை விதைக்கிற மாதிரி தான் அதற்கான பலன்கள்ங்கிறது அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது வாரத்தில் இருபதாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான விடுபட்ட தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையும் நிச்சயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலமாகவே அது அமையுது நான்காவது வாரத்தை பொறுத்தவரை இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு சிறப்பான நாள் பண வரவுக்கான நாள் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பண ஆதாயம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் நீங்களும் முயற்சி பண்ணலாம் ஏதாச்சும் நிலுவைத் தொகை பாக்கி இருந்துச்சுன்னா அதை பெறுவதற்கான முயற்சியை பண்ணலாம் நிச்சயம் வந்து அது கை கொடுக்கும் உங்களுடைய பண தேவைகள் அப்படிங்கிறத ஓரளவேனும் நிறைவேற்றி தரக்கூடிய பண வரவுகளுக்குரிய நாளாக அது அமைது இருபத்தி ஏழாம் தேதி இந்த நான்காவது வாரத்தை பொறுத்தவரை மறுபடியும் அது தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவே வருது அந்த தேதியில் விடுபட்ட தெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பத்தோடு மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரிகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய முதலீடுகளை முக்கியமாக தவிர்த்துடணும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் புது முயற்சிகளை வந்து நீங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் வைத்து கொள்ளலாம் ஆனால் பெரிய முதலீடுகளை நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவும் எடுத்துடக்கூடாது முடிவுகள் அப்படிங்கிறது எடுத்துடக்கூடாது இருக்கக்கூடிய அமைப்பை அப்படியே வந்து நீங்கள் தொடரலாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறே கிடையாது அது நீங்கள் விரிவுபடுத்துகிறதா இருந்தாலும் சரி அல்லது ஷட் டவுன் பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் எந்த டிசிஷனும் வச்சுக்க வேண்டாம் அடுத்த மாதத்தில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு மன தெளிவோடு நீங்கள் அதை செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய பண வருவாய்க்கான ஏதேனும் ஓர் ஒரு விஷயம் வந்து நல்லபடியாக நிகழ்ந்தேறும் அவர்களுடைய சேமிப்புங்கிறது உயரும் வீட்டு பெண்களுடைய சேமிப்புங்கிறது கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்குது மாணவர்களை பொறுத்தவரை அவர்கள் வரக்கூடிய கல்வி ஆண்டிற்கான தயாரிப்புகளில் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயம் வந்து நீங்கள் விரும்பிய பாடங்களை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் டூ உங்களுக்கு மற்றபடி ஸ்கூல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்து போன வருஷம் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இந்த வருஷம் இன்னும் தெளிவான அல்லது ஒரு பழக்கப்பட்ட ஒரு சூழல் நிலையில் நீங்கள் உங்களுடைய கல்வி ஆண்டை உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பெரிதாக எந்த குழப்பமும் இதில் இருக்க போகிறதுல மன சஞ்சலம்ங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது வரக்கூடிய கல்வியாண்டில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்தினாலே போதுமானது அது உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வேறு ஏதேனும் நிறுவனத்திற்கு நீங்கள் மாறுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் அந்த முயற்சிகளுக்கான ஒரு நல்ல பதில் அப்படிங்கிறது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த மாதத்தில் நீங்கள் அந்த நிறுவனத்தில் சென்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இப்போது நீங்கள் பார்த்தது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டு எண் மற்றும் ராசியின் அம்சப்படி இருக்கக்கூடிய பலன்களாக இங்கே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இதில் உங்களுடைய பேர் எண் அப்படின்னு ஒரு எண் சம்பந்தப்படும் அந்த எண் அடிப்படையிலும் உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த பெயர் எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களாக இருக்கிறதுனாலேயே இலவசமாக பிரத்யேகமாக நான் உங்களுக்கு பொது பலன்களாக வழங்குறதா இருக்கேன் இந்த பொது பலன்களில் உங்களுடைய பெயர் பற்றிய குறிப்புகள் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் எழுத்துக்கள் எண்கள் பற்றிய குறிப்புகள் வந்து உங்களுக்கு விளக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் உங்களுடைய பிறந்த தேதி தேதியின் கூட்டியின் பற்றிய விவரங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுக்கான பதில் முடிந்தவரை மூன்று நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் எனக்கு அடுத்தடுத்து நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கான பதிலை பொது பலன்களாக அனுப்பி வைப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி